உண்மைகளை உரத்து செல்லும் யூடிபியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் ராஷித் மல்கர்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஊரடங்கு அல்ல, மூன்று நாட்கள் நாடு முழுவதும் நடமாட கட்டுப்பாடுகள், வெளியானது விசேட அறிவிப்பு. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஹட்டன் போடைஸ் தோட்ட மக்கள் உண்ண உணவின்றி ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு வேலைக்கு போறேன், எங்க போறது? 11 நாள் வேலை இல்லாம வீட்டுல இருக்கு. தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்க நடைமுறை மீண்டும் அமுல், போலீசார் முக்கிய அறிவிப்பு. வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் சகலரும் 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலில், முக்கிய அறிவிப்பு வெளியீடு. நோன்பு பெருநாளை கொண்டாட தயாராகும் இலங்கை முஸ்லிம்கள், வீடுகளில் கொண்டாடுமாறு வக்ஃப் சபை வேண்டுகோள். உக்கிரமடையும் பலஸ்தீன் போராட்டம், தாக்கினால் தாக்குவோம் ஹமாஸ் பதிலடி. இவை எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். நாடு முழுவதும் இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை இரவு நேர பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று தொடக்கம் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை இந்த பயண தடை அமுலில் இருக்கும் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாளை இரவு 11 மணி முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதும் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் பயண கட்டுப்பாடு அமுலில் இருக்கின்ற பகுதிகளில் தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு வெளியில் செல்லும் நடைமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்தார். கோவிட் வைரஸ் பரவல் தீவிரமாக பரவலடைந்து வருகின்ற நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் இரவு நேர பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி நாடளாவிய ரீதியில் இன்று இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பயண தடை விதிக்கப்பட உள்ளது. இந்த பயண தடையானது எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும். இதேவேளை நாட்டில் நாளை இரவு 11 மணி முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதும் அமுலாகும் வகையில் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. மரக்கறி, பல வகைகள், போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படலாம். விசேஷன்ம விதேச கமான் பலபாத்திரே நத்தங் ரியதுரு பலபாத்திரே ஹோ ரெகினியாமட் ஹெக்கியாவாக் திபினோ. நாளை முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை பயண தடை விதிக்கப்படாத வேளையில் அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த ஏனைய தேவைகளுக்காக தேசிய அடையாள அட்டை, சாரதி அனுமதி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டின் இறுதி இலக்கத்தினை அடிப்படையாக கொண்டு வெளியே செல்ல முடியும். அதன்படி 1, 3, 5, 7, 9 ஆகிய எண்களை அடையாள அட்டையின் இறுதி எண்ணாக கொண்டவர்கள் ஒற்றை நாட்களிலும், 0, 2, 4, 6, 8 ஆகிய எண்களை அடையாள அட்டையின் இறுதி எண்ணாக கொண்டவர்கள் இரட்டை நாட்களிலும் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டில் இருந்தவாறு வெளியே செல்ல முடியும். அடையாள அட்டை இல்லாதவர்கள் கடவுச்சீட்டு அல்லது வாகன அனுமதி பத்திரத்தை பயன்படுத்த முடியும். மேலும் வேலைக்கு செல்பவர்கள், அத்தியாவசிய சேவைகளை வழங்குபவர்கள் அல்லது மருத்துவ சேவைகளை வாங்குபவர்கள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்தாது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக மாகாணங்களுக்கு இடையில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நேற்று முதல் அமுல்படுத்தப்பட்டதை அடுத்து மேல் மாகாணத்திற்குள் பிரவேசிக்கும் மற்றும் வெளிச்செல்லும் வாகனங்கள் நீர்கொழும்பு தோப்பு பாலம் அருகில் போலீசாரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டன. அத்துடன் நடைபயணமாக பிரவேசிக்க முயன்றவர்களும், மாகாணத்திற்கு வெளியே செல்ல முயன்றவர்களும் விசாரணை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் இன்றி மாகாணத்திற்குள் பிரவேசிக்க முயன்ற வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. பாதசாரிகளும் திருப்பி அனுப்பப்பட்டனர். போலீசார் மற்றும் விமானப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பலாத்தர சஞ்சாரண சீமா ஏ ராத்திரி 12 ஆரம்ப வனு லபுவா கிசிம ஹேத்துவாக் மத வினோத கமான் இவகேம வினத்தாக்காரே ஆகமிக கமான் கட்டயத்து. கோவிட்-19 வைரஸ் பரவல் தீவிரமாக பரவலடைந்து வருகின்ற நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாகாணங்களுக்கு இடையில் போக்குவரத்து நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட உள்ளன.
இந்நிலையில் இந்த சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்படும் நபர்கள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக அனைத்து மாகாணங்களின் எல்லைப் பகுதிகளிலும் போலீசார், போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் முப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு சட்ட விதிகளுக்கமைய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் போலீஸ்மா அதிபருக்கு இது தொடர்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய சுற்று வளைப்புகள் இடம்பெறவுள்ளன. இந்த சுற்று வளைப்பானது இம்மாதம் இறுதி வரையில் செயற்படுத்தப்படவுள்ளது. இதன்போது போலீசார், முப்படையினர், சுகாதார பிரிவினர், ஊடக நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், தனியார் மற்றும் அரசு துறையில் அத்தியாவசிய சேவை பிரிவில் பணிபுரிபவர்கள் தங்களது தொழில் அல்லது அலுவலக அடையாள அட்டையை காண்பித்து பயணிக்க முடியும். විශේෂයෙන්ම අනිකුත් ආරක්ෂක හමුදාවන් සමග සිදු කරන්නේ කොවිඩ් රෝගය පාලනය කර ගැනීමට ඒ සඳහා ඔබගේ උපරිම සහාය අපේක්ෂා කරනු ලබනවා. නාටින් 6 මාවටංගලේ ചേർന്ന මේලම් 13 ග්‍රාම සේවක පිරිවකල් උඩන් අමලක වරම් වහයිල් ඉන්ද්‍ර කාලේ මුදල් තනමීපඩතපටුලන. கொழும்பு மாவட்டத்தில் பிலியந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொல்லமுன மற்றும் மாபே மேற்கு, கம்பக மாவட்டத்தில் மகாபாகே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எலப்பிட்டிவல நவமகர் கிராமம், மக்குள் பொகுன கிராமத்தின் மக்குள் பொகுன வீதி, காலி மாவட்டத்தின் இமதுவ போலீஸ் பிரிவில் திங்கும்புர மற்றும் அடநிக்கித, இரத்தினபுரி மாவட்டத்தில் பல்முதலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சன்னஸ்கம, தொம்பகஸ் வின்ன, கொடகம ஆகிய பகுதிகளும், ககவத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டங்கே பகுதியிலும், ஹம்மாத்தொட்டி மாவட்டத்தின் சூரியவிவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சூரியவிவ நகரம், கேகாலை மாவட்டத்தில் புலத்கோபிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடப்பொத்த மற்றும் கெந்தாவ ஆகிய பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை கம்பக மாவட்டத்தின் போல்கன மற்றும் கலுகாகல கிராம சேவகர் பிரிவுகள், களுத்துறை மாவட்டத்தின் அதிகரிகோட கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. சமாஜசாலா எவாகிம விரலசாத பேத்திம சபுரா தகனம் மினோ சம்பாஹன ஆயத்தன கோவிட் 19 வைரஸ் பரவல் தீவிரமாக பரவலடைந்து வருகின்ற நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான காலப்பகுதியில் மக்கள் ஒன்று கூடல்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன. மக்கள் ஒன்று கூடல்களாக விருந்துபசாரங்கள், கொண்டாட்ட நிகழ்வுகள் என்பவற்றை நடத்த முடியாது. இவ்வாறான நிகழ்வுகளை நடத்துவதற்காக இடவசதிகளை செய்து கொடுக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் அந்த கட்டிடங்களுக்கு தடை முத்திரை குத்தப்படும். இதன்போது மதுபானங்களை பயன்படுத்தி ஏற்பாடு செய்யப்படும் விருந்துபசாரங்கள் தொடர்பில் கண்காணிக்கப்படுவதுடன் அத்தகைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் ராமலான் பண்டிகை கொண்டாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் தங்களது வீட்டில் அவர்களது குடும்பத்தினருடன் மாத்திரமே இணைந்து கொண்டாட வேண்டும். இதன்போது மக்கள் ஒன்று கூடி பள்ளிவாசல்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள கோவிட் 19 தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறியமைக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் 435 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் குறித்த குற்றச்சாட்டுக்காக மொத்தம் 8,299 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஹட்டன், ஃபோர்டைஸ் தோட்ட மக்கள் தமக்கான நிவாரணம் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சுமத்துகின்றனர். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கூறி இன்று அவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். ஹட்டன் டயகம பிரதான வீதியில் அமைந்துள்ள தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது. அந்த தோட்டத்தில் கோவிட் தொற்றாளர்கள் சிலர் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து என்ஃபீல்ட் கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட ஃபோர்டைஸ் தோட்டத்திற்கு பயணத்தடை விதிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் இன்று காலை பயணத்தடை நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஃபோர்டைஸ் தோட்ட மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். கடந்த பல நாட்களாக தனிமைப்படுத்தலில் இருந்த தாம் தோட்ட தொழிலையும் இழந்து வருமானம் இல்லாது அவதிப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். போலீஸ் ராணுவ பாதுகாப்போட வெளியில போக வேலைக்கு போகலாம வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? கொரோனா தொற்றுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தா நாங்க கடைகள் போய் சாமான் வர்றது, சல்லி வசதி, வேலை வாய்ப்பு ஒண்ணுமே இல்ல. கவர்மெண்டால எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் தானே கட்டாயம்? மற்ற நாடுகள்ல எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க தானே, அது போல எங்களுக்கும் இந்த நிவாரணம் கொடுக்கணும். இன்னைக்கு வேலைக்கு போகணும்னு எங்க போறது? 11 நாள் இன்னைக்கு வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறோம். அதுக்கு வேலை இல்ல, வேலை செய்யறோம், யாருக்குமே எந்த விதமான ஒரு சலுகையும் இல்ல. இதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு எந்த அமுதாவையும் பொலிசிய தெம்மட்டும் பராகணி இத்தனை அண்டு போல அப்படி தான் எதிரே மின்னு பொடியாக எங்களை அந்த அமதாவும்
இன்னைக்கு மேனேஜர் வந்து ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போக சொல்றாரு, எந்த விதமான அறிவித்தலும் எங்களுக்கு இல்ல. கிராம சேவருக்கு அடிச்சா அவரு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு, கிராம சேவருக்கு அடிச்சா அவரு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்டா எங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கல, எங்களுக்கு எஸ்டேட் மேனேஜரும் முடிவு கொடுக்கல, கிராம சேவரும் முடிவு கொடுக்கல. பிஹெச் கால் பண்ணா பிஹெச் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு 12 நாள் இப்ப வீட்டுல இருக்கும், வீட்டுல இருந்ததுக்கு எந்த விதமான எவ்வாறாயினும் மேற்படி பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்து பேசி தீர்வை பெற்று தருவதாக ஹாட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரோனா 3வது அலை வயதானவர்களுக்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய்கள் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் இராஜாங்க அமைச்சர் வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்தார். மக்கள் பொறுப்புடன் செயற்பட்டால் வைரஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் தொடர்ந்து 3வது நாளாக 2500க்கும் அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொரோனா வைரஸே ஹசிரீம வைரஸே வேகேங் அலுத் பிரபேதவட்ட வெனாசிம் வேணோ மியூட்டேஷன் ඇති වෙනවා ධාරි රෝහ ධාරිතාවට රෝහලට ඇතුල් වෙන සංඛ්‍යාව වේගෙන් වැඩි වෙනවා. ඒස තවමත් අපිට මේක වළක්වා ගන්න. අපි ඇත්තටම මේක අපි වියසන තත්ත්වයක ඉන්නේ. ඔක්සිජන් අවශ්‍ය ප්‍රතිශතය අන්සන්දනාත්මකව වැඩි වෙලා තියෙනවා. නමුත් අපිට තවමත් මේක වළක්වා ගන්න පුළුවන්. අපි රටේ ජනතාව හැටියට හැම ශ්‍රී ලාංකික පුරවැසියෙකුටම ලොකු වගකීමක් තියෙනවා මේ අවස්ථාවේදී පුළුවන් තරම් ගෙදරට වෙලා ඉන්න. අද රටේ ජනතාව මුංගේ වගකීම් ටික ඉෂ්ට කරන්නේ නැතුව අමුන්ට කරන්න බැරි දේවල් ගැනගෙන ඉන්නවා. දැන් සමහර අය අහනවා ඇඳවල් ඇතිද? இன்னமும் அபாய நிலையில் தான் இருக்கிறோம். ஒப்பீட்டு அடிப்படையில் ஆக்ஸிஜன் தேவைப்பாடு அதிகரித்துள்ளது. தற்போது கூட இந்த வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். மக்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் இயன்றளவு வீடுகளில் இருப்பது சிறந்தது. நாட்டு மக்கள் தங்களுடைய கடமையை சரிவர நிறைவேற்றாது தங்களால் நிறைவேற்ற முடியாத விடயங்களை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றனர். சிலர் எங்களிடம் கேட்கின்றனர், நாட்டில் சிகிச்சை வழங்குவதற்கு தேவையான அளவு கட்டில் உள்ளதா, தீவிர சிகிச்சை பிரிவு போதுமானதாக உள்ளதா, நாட்டின் ஆக்சிஜன் போதுமான அளவு உள்ளதா, இதனை அரசாங்கம் என்ற ரீதியில் அந்த அளவுகளை அதிகரிக்க முடியும். பிரச்சினைக்கான தீர்வு அங்கு இல்லை, தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைப்பதிலேயே தங்கியுள்ளது. இவ்வாறான ஒரு நிலையில் எங்களால் செய்ய முடியுமான சிறந்த வேலை தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்வதாகும். கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளார். அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக மாகாணசபை வட்டாரங்கள் தெரிவித்தன. தென்மாகாண ஆளுநர் வில்லி கமகேவிற்கு அடுத்ததாக தொற்றுக்குள்ளான 2வது ஆளுநர் இவர் ஆவார். 2021 May 5 தொடக்கம் May 11 வரை இடம்பெற்றுள்ள COVID-19 தொற்று நோயாளர்களில் 23 உயிரிழந்துள்ளமையை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று உறுதி செய்துள்ளதுடன் அதற்கமைய இலங்கையில் பதிவாகியுள்ள COVID-19 தொற்று மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 850 பதிவாகியுள்ளது. வவுனியா வைத்தியசாலையில் 2 தாதியர்கள் உட்பட 7 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் முடிவுகள் சில இன்று வெளியாகின. அதில் வவுனியா வைத்தியசாலையின் 14 விடுதியில் கடமையாற்றும் 2 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வைத்தியசாலையில் பணியாற்றும் 3 கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நேற்று இரவு வெளியாகிய PCR முடிவுகளில் வவுனியா வைத்தியசாலையில் 2 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் 2 வைத்தியர்கள் 5 தாதியர்கள் வவுனியா வைத்தியசாலையில் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இம்மாதம் 1 முதல் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 20,000 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அதன்படி இம்மாதம் 1 முதல் இன்று காலை 6 வரையான காலப்பகுதியில் 23,058 தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றில் கொழும்பு மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையான 5,073 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கம்பஹாவில் 4,090 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 2,668 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் தொடர்ச்சியாக 3வது தினமாக 2,500 அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். புதுவருட கொத்து 2,530 வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பியோர் 38 நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலும் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் 606 தொற்றாளர்களும், கலுத்துறை மாவட்டத்தில் 417, கம்பஹா மாவட்டத்தில் 300, குருணாகல மாவட்டத்தில் 196 தொற்றாளர்களும், காலி மாவட்டத்தில் 148, காண்டி மாவட்டத்தில் 110, மாத்தளை மாவட்டத்தில் 108, அனுராதபுரம் மாவட்டத்தில் 90 தொற்றாளர்களும், நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் 64 தொற்றாளர்களும், யாழ்ப்பாண
மாவட்டத்தில் 61 தொற்றாளர்களும் பொலுனரை மாவட்டத்தில் 57 பேரும் அம்பாத்தோட்டை மாவட்டத்தில் 41 பேரும் புத்தளம் மாவட்டத்தில் 37 பேரும் மாத்தறை மாவட்டத்தில் 36 பேரும் மொடராகலை மற்றும் பதுளை மாவட்டங்களில் தலா 29 தொற்றாளர்களும் மட்டக்களப்பு மற்றும் ஆம்பாறை மாவட்டங்களில் தலா 27 தொற்றாளர்களும் கிளிநொச்சி மாவட்டத்தில் 25 தொற்றாளர்களும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 24 பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் 23 பேரும் கேகாலை மாவட்டத்தில் 6 தொற்றாளர்களும் வவுனியா மாவட்டத்தில் 5 பேரும் தொற்றாளர்களாக பதிவாகியுள்ளனர். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் மேலும் 1016 பேர் இன்று பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 107,657 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் 131,098 பேருக்கு இதுவரை கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இவர்களில் 850 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஷாபான் மாதத்துக்கான பிறை தென்படவில்லை என்பதால் ரமலான் மாதத்தை 30 பூர்த்தி செய்து நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும் என கொழும்பு பெரிய பள்ளி வாயில் அறிவித்துள்ளது. ஷாபான் மாதத்துக்கான பிறை பார்க்கும் நிகழ்வு நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற நிலையில் இலங்கையில் எந்த பாகத்திலும் பிறை தென்படவில்லை எனவும் கொழும்பு பெரிய பள்ளி வாயில் அறிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெரிய பள்ளி வாயிலில் இருந்து எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் எம் எஸ் எம் ஜாவித். ஜாவித், சகல நோன்பாளிகளுக்கும் யூடிவி ஆதரவாளர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹிஜ்ரி 1442 புனித சவ்வால் மாதத்திற்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு இன்று மகரிப் தொழுகைக்கு பின்னர் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் மாநாட்டு மண்டபத்தில் கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு தலைவர் அலிபத்துல் குலஃபா மௌலவி அப்துல் ஹமீத் பௌஜி அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது நாட்டின் எப்பாகத்திலும் சவ்வால் மாதத்திற்கான தலைப்புரை தென்படாத காரணத்தினால் புனித ரமலானை நாளை வியாழக்கிழமை 30 பூர்த்தி செய்து புனித நோன்பு பெருநாளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை 14 திகதி கொண்டாடுமாறு இலங்கை வாழ் முஸ்லிம்களை பிறைக்குழு ஏகமனதாக தீர்மானித்து நாட்டு மக்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. இந்த மாநாட்டில் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜமியத் உலமா சபையின் அங்கத்தவர்கள், கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் நம்பிக்கையாளர்கள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்கள அதிகாரிகள், வளிமண்டலவியல் நிலைய அதிகாரிகள், சகல பள்ளிவாசல்கள், தரீக்காக்கள், தாவியாக்களின் பிரதிநிதிகள், மேமன் சங்க உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். சுகாதார வழிமுறைப்படி, சுகாதார நடைமுறைப்படி இன்றைய பிறைவாக்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜாவித். இதேவேளை இம்முறை புனித நோன்பு பெருநாளை வீடுகளிலிருந்து கொண்டாடுமாறும் சமூக ஒன்றுகூடல்களை தடுக்குமாறும் இலங்கை வக்ஃப் சபை ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தது. அத்தோடு நாட்டில் உள்ள சகல பள்ளிவாசல்களும் அன்றைய தினம் மூடப்படும் எனவும் பள்ளிவாசல்களில் எந்த கூட்டு விடயங்களும் இடம்பெறாது எனவும் அறிவித்திருந்தது. இந்நிலையில் இலங்கை வக்ஃப் சபையின் வேண்டுகோளுக்கு இணங்க இஸ்லாமியர்கள் சகலரும் வீடுகளிலிருந்து தங்கள் பெருநாள் தொழுகையை தொழுது கொள்ளுமாறு அகில இலங்கை ஜமியத் உலமா சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் இதுவே மார்க்கத்தின் வழிகாட்டல் எனவும் அகில இலங்கை ஜம்இய்யத் உலமா சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களில் ரஷ்யாவின் இஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்க உள்ளதென சுகாதார ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்துள்ளார். தற்போதைய கோவிட்-19 நிலைமை தொடர்பில் இன்று முன்பகல் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் கொழும்பு, கம்பஹா, கலுத்துறை ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவான குவித் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த மாவட்டங்களுக்கு தடுப்பூசி செலுத்துகின்ற பணிகள் மிகவும் வெற்றிகரமான விதத்தில் செலுத்தப்பட்டு வருகின்றது. மேலதிக தடுப்பூசிகளை பெறுவதற்காகவும் ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. எதிர்வரும் 2 வாரங்களில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளும் இலங்கைக்கு கிடைக்க உள்ளது. இதற்கு மேலதிகமாக ஃபைசர் தடுப்பூசியையும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டு மக்கள் சனத்தொகையில் 63 வீதமானவர்களுக்கு தடுப்பூசிகளை செலுத்துவதே எங்களது எதிர்பார்ப்பாகும். தடுப்பூசி செலுத்தப்பட்டு 3 மாதங்களின் பின்னரே அதற்கான பெறுபேறுகளும் கிடைக்கும். மேலும் எமது நாட்டில் உள்ள வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டு மக்கள் பொறுப்புடன் செயற்படுவது அவசியமாகும். சகயோகே வகக்கீமே கட்டைத்து கரணும் கார்ய வளக்குவா கணிமே அப்படி பாசுவேன்.
இதேவேளை இலங்கையில் நேற்றைய தினம் 65,803 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயில் பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரையில் 11,338 பேர் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் இரண்டாவது செலுத்துகையை பெற்றுள்ளனர் என சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கமைய சீனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் செலுத்துகையானது 50,493 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் இரண்டாவது செலுத்துகையானது 9,850 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் ரஷ்ய ஸ்புட்னிக் வி தடுப்பூசியானது 5,460 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை மொத்தமாக 221,368 பேர் கோவிஷீல்டு அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் முதல் மற்றும் இரண்டாவது செலுத்துகையை பெற்றுள்ளனர். மொத்தமாக 71,203 பேருக்கு சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் செலுத்துகையானது வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரும் பயணிகள் அனைவரும் 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் இலங்கையர்கள், இரட்டை பிரஜா உரிமையுடையவர்கள், சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவது அவசியம் என்று சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய சுகாதார வழிகாட்டலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை உடனடியாக அமலாக்கப்படுவதாகவும் இந்த உத்தரவு எதிர்வரும் 31 தேதி வரை அமுலில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு வருகை தரும் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட மாட்டாது. 2 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் 11 முதல் 14 நாட்களுக்குள் இரண்டாவது PCR பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2 PCR பரிசோதனைகளின் முடிவுக்கு அமைய கொரோனா தொற்று ஏற்படவில்லை என உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவும், தொற்றாளருடன் நெருங்கிய தொடர்பை பேணியவராக அடையாளம் காணப்பட்டால் தனிமைப்படுத்தல் காலம் நீடிக்கப்படும் எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து வருகை தருபவர்களின் 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தல் கால தீர்மானம் மிகுந்த தாமதத்திற்கு பின்னரே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், முன்னர் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தால் நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் என தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்ட சுகாதார கொள்கைகள் ஸ்தாபனத்தின் நிறைவேற்ற பணிப்பாளர் வைத்திய நிபுணர் ரவி ரன்னநெளிய, திரிபடைந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் காலத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் மே 31 வரை இலங்கையிலிருந்து எந்த ஒரு விமான பயணிகளும் துபாய், இத்தாலி, மாலைத்தீவு மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு செல்ல தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட மாட்டாது என விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவன உப தலைவர் ராஜீவ் சூரியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய துரித செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தல் உள்ளிட்ட பல விடயங்களை மையமாக கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன முன்னணியின் கட்சித் தலைவர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று சந்தித்தனர். கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இதுவரை முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் இதன்போது தலைவர்களது கவனத்திற்கு உட்படுத்தப்பட்டதுடன் எதிர்கால நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்கு அந்தந்த பிரதேசங்களில் சிகிச்சை மையங்களை நிறுவுவது குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கலந்துரையாடப்பட்டது. தடுப்பூசி வழங்கல் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமென இதன்போது பிரதமர் சுட்டிக்காட்டினார். கோவிட் தொற்று நோயாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பது தொடர்பில் கட்சித் தலைவர்கள் இதன்போது கவனம் செலுத்தினர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இளைஞர் முன்னணியினால் கோவிட் தொற்றாளர்களுக்காக செயற்படுத்தப்படும் 10 நாட்களில் 10,000 படுக்கைகளை தயார் செய்து சிகிச்சை மையங்களுக்கு கையளிக்கும் திட்டத்தை கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சித் தலைவர்களினால் பாராட்டப்பட்டது. நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இன்று சர்வதேச தாதியர் தினமாகும். எதிர்கால சுகாதார சேவை நோக்கத்திற்காக தாதியர்களாக குரல் கொடுப்போம் எனும் துணிப்பொருளில் இந்த ஆண்டுக்கான தாதியர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. தாதியர் அனைவரையும் சமமாக மதித்து செய்து வரும் அரும்பெரும் சேவைகளையும் தியாகங்களையும் நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 1965 முதல் சர்வதேச செவிலியர் அமைப்பு சர்வதேச தாதியர் தினத்தை அனுஷ்டித்து வருகின்றது. இருப்பினும் 1965 நவீன தாதியியல் முறைமையை உருவாக்கிய இங்கிலாந்தை சேர்ந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் இன்றைய தினம் சர்வதேச தாதியர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆண்டுதோறும் மே 12 கொண்டாடப்படும் சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்துக்களை பகிர்வதில் மகிழ்ச்சியடைவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தாதியர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய சுகாதார செயலணியாக தாதியர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில்
உலகெங்கிலும் உள்ள மக்களுக்காக செய்யும் தனித்துவமான சேவையை விசேடமாக நினைவு கூற வேண்டும். எதிர்கால சுகாதார சேவை நோக்கிற்காக தாதியர்களாக குரல் கொடுப்போம் எனும் துணிப்பொருளில் இம்முறை சர்வதேச தாதியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதற்காக பங்களிக்கும் இலங்கையின் தாதியர்களுக்கு பலமாக திகழ்வதற்கு ஒரு அரசாங்கமாக நாம் எப்போதும் தயார் என்பதையும் நினைவுபடுத்துகிறேன். நமது தாய்நாடு கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட தருணம் முதல் இரவு பகல் பாராது அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் 30,000-க்கும் அதிகமான தாதி அதிகாரிகள், சிறப்பு தர தாதியர்கள், பொது சுகாதார தாதியர்கள், பொது சுகாதார தாதி அதிகாரிகள் உள்ளிட்ட சுகாதார ஊழியர்கள் அனைவரதும் அதிவிசேட சேவை காரணமாக ஏராளமான மக்களுக்கு இன்று வாழ்க்கை கிடைத்துள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது. மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக தங்களது வாழ்க்கையில் அவதானத்தையும் பொருட்படுத்தாது கோவிட் வைரசுடன் நேருக்கு நேர் போராடும் நீங்கள் அனைவரும் மக்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடிப்பீர்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த தொற்று நிலைமைக்கு மத்தியில் தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதார அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு வீண் போகாது இருக்க வேண்டுமாயின் நாம் எப்போதும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். இலங்கை உள்ளிட்ட உலகம் முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள தொற்றாளர்கள் மற்றும் பிற அனைத்து நோயாளர்களுக்காக அவர்கள் மேற்கொள்ளும் சேவையை முன்னரிலும் பார்க்க மேலும் சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கான பலமும் தைரியமும் கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பெயர் பலகையை கொண்ட வாகனம் ஒன்றில் ஒரு தொகையை கஞ்சா போதைப் பொருளை கொண்டு சென்ற சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை ஒமானிலிருந்து 2 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கட்களை கடத்தி வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் தங்க பிஸ்கட்டுகளை கடத்தி வந்த சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமானிலிருந்து வந்த இந்த சந்தேக நபர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதான நபர் ஒருவர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபோலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளார். சுமார் 1.3 கிலோ நிறையுடைய இந்த தங்க பிஸ்கட்டுகளின் பெறுமதி சுமார் 2 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பெயரை பலகையை கொண்ட வாகனம் ஒன்றில் ஒரு தொகை கஞ்சா போதைப் பொருளுடன் கொண்டு சென்ற சந்தேக நபர்கள் நால்வர் மட்டக்களப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு போலீசாரின் சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேகத்திற்கிடமான குறித்த வாகனத்திலிருந்து ஒரு தொகை கேரள கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். பாதாள உலகக்குழு உறுப்பினரான ஊருஜுவா கடுவலை பகுதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். இவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்த வேளையில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார். பாரிய மரக்கடத்தலில் ஈடுபட்ட நபர் நெடுங்கேணி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா வடக்கு நெடுங்கேணி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக சட்டவிரோதமாக லொரியில் ஏற்றப்பட்டு யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்ட வேளையில் நெடுங்கேணி போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டு சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். லொரியில் மீட்கப்பட்ட பாரிய 24 முதிரங்குச்சிகள் 10 லட்சம் ரூபாய் பெறுமதிக்கு மேற்பட்டது என போலீசார் தெரிவித்துள்ளனர். நிகழ்வில் யூடிவி நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.